ஹாய் ஹலோ வெல்கம் டு ட்ரீம் கேப்சர் இன்னைக்கு நம்ம ட்ரீம் கேப்சர் சேனலில் புளியை வச்சு ஒரு சூப்பரான பீல் ஆஃப் மாஸ்க் எப்படி செய்கிறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ கடைகளில் நான் வந்து நிறைய காசு கொடுத்து பீல் ஆஃப் மாஸ்கெலாம் நிறைய இது இருக்குது ரெடிமேடாக விற்கிது அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கெமிக்கலில் செஞ்சது ரொம்பவும் கெடுதல் ஃபேஸுக்கு நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு ஃபேஸை வந்து எப்படி பிரைட்டன் பண்ணிவிட்டு ஃபேஸில் இருக்க ஃபேஷியல் ஏரில் எப்படி ரிமூவ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுவும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளியை வச்சு ஒரு சூப்பரான பீலோப் மாஸ்க் வந்து செஞ்சு கட்டலான்ட்டு வந்திருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி புளியில் இருக்கிற ஃபேஸுக்கான பெனிஃபிட் என்னன்ட்டு நான் சொல்லிடுறேன் புளியில் வந்து ஃபேஸை வந்து எக்ஸ்போலியேட் பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது அது என்ன காம்பவுண்ட்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏஹெச்ஏ அப்படிங்கிற அதாவது அல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து புளியில் வந்து அதிகமாக இருக்குது இந்த காம்பவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன்லாம் குறைச்சி அதுவும் இல்லாமல் டெட் ஸ்கின்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இது நம்ம ஸ்கின்னையே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூத்ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏஹெச்ங்கிற ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற தோலில் இருக்கிற பிக்மெண்டேஷனாக அப்படியே லேயராக அப்படியே பீல் பண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி ஸ்கின்னை வந்து புது ஸ்கின்னை வளர்கிற அளவுக்கு தன்மை வந்து இந்த ஏஹேங்கிற ஆசிட் வந்து செய்யும் இதே வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கலால் செய்யப்பட்ட இந்த ஏஹெச்ஏ காம்பவுண்ட் வந்து கெமிக்கலால் உருவாக்கப்பட்ட காம்பவுண்டெல்லாம் நிறைய க்ரீம்ஸு சீரம்ஸு பார்லரில் கூட ட்ரீட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க இது மாதிரி கெமிக்கலாக செய்யப்பட்ட அந்த ஏஹெச்ஏ வந்து ஃபேஸுக்கு வந்து ரொம்பவும் கெடுதல் ஸ்கின்னும் வந்து கொஞ்ச நாள் தான் பிரைட்னாக இருக்கும் ஆனால் இந்த ஏஜ்ஏ ஆசிட் வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய புளியில் இருக்கிற அந்த ஏச்சே காம்பவுண்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு படுறப்ப நம்ம ஸ்கின்னு வந்து நேச்சுரலாகவே க்ளோவாகிறதோட எந்தவித சைடு எஃபெக்ட்டு இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் அதனால தான் நான் இந்த புளி வந்து ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் என்ன க பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெலட்டின் எடுத்துக்கிறோம் ஜெலட்டின் வந்து ஜெல்லி செய்யறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஜெலட்டின் இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபுளாக இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம் ஜெலட்டின் இது வந்து கெமிக்கல் கிடையாது ஃபுட் ஐட்டம்ஸில் சேர்க்குற ஐட்டம்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் லெமனில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் அதனால் நான் ஆஃப் லெமன் எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மூணு இன்க்ரீடியண்ட் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கு அதுக்கு முதல்ல நான் லெமனை வந்து இந்த புளியோட நல்லா வந்து அந்த லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுட்டு புளியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதோடய ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் புளியோட ஜூஸு இப்போ இந்த ஊற வச்ச புளியை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வடிகட்டி நான் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஜலடீன் வந்து புளி கரைசலோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஜலடீன் வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்லாம் ஆன்லைனில் கூட அவைலபுளாக இருக்குது இதை போட்டு நல்லா புளி கரைசலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் பாய்லிங் மெத்தடில் நம்ம இந்த ஜலடீன் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரையும் டபுள் பாய்லிங் மெத்தடில் வச்சு நம்ம சூடு பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம ஜலட்டீன் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த புளிக்கரைசலோட இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜலட்டீன் வந்து இந்த புளிக்கரைசலோட நல்லா வந்து மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகணும் அது வரையும் நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சு தண்ணி கொதிச்சிட்ருக்கு இந்த ஜெலட்டினும் புளிக்கரசலும் நல்லா மெல்ட் ஆகியும் ஒன்று சேர்ந்துடுச்சு இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டுன்ட்டு நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறப்ப நம்ம புருவ முடியிலையும் தலை முடியும் சைடு இருந்தெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த முடியெல்லாம் கணத்துக்கிட்டல இருக்க முடியெல்லாம் அதெல்லாம் படாத மாதிரி போடுங்க புருவ முடியில் பட்டுச்சுன்னா நீங்கள் பீலாப் பண்ணி எடுக்கிறப்போ ரொம்பவும் உங்களுக்கு வழி எடுக்கும் அதனால் கவனமாக போடுங்க பாருங்க இப்போ ஜலட்டினும் புளிக்கரசனும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இது வந்து இப்போ ரெடியாக இருக்குது நான் இப்போ என் கையில் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான விஷயம் வந்து இது வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் வெது வெதுப்பாக இருக்கிறப்ப அப்ளை பண்ணுங்கள் ரொம்பவும் ஆற விட்டுட்டிங்கன்னா ஜெல்லி மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் பீலாப் மாஸ்கே நம்மளுக்கு கிடைக்காது ஒரு அளவுக்கு ஒரு வெது வெதுப்பான தன்மையாக இருக்கிறப்ப நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் விட்டுட்டுன்னா கம்ப்ளீட்டாக வந்து காஞ்சிரும் நீங்கள் பீல் ஆஃப் பண்ணி எடுக்கிறப்ப உங்களோட ஃபேஷியல் ஏறும் வந்துடும் உங்களுக்கு வந்து ஸ்கின்னும் பிரைட்டனாகி கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் அப்ளை பண்ணுறப்ப இப்போ இது காஞ்ச பிறகு பார்க்கலாம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு பீல் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே கீழேருந்து மேல் புறமாக தான் பீல் ஆஃப் மாஸ்க் போடுறப்ப பீல் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நம்ம ஃபேஷியல் சேர்லாம் ரிமூவ் ஆகி வரும் இந்த மாதிரி தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீல் ஆஃப் மாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்